வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, சென்னை வடபழனி. இப்போ மதுரை அருகே இருக்க மேலூர்லேருந்து சிவகங்கை போகிற வழியில் இடையமேலூர்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த இடையமேலூரில் மாயாண்டி சித்தர் ஜீவசமாதி இருக்குது. இப்போ இந்த ஜீவசமாதிக்கு இங்கே வந்திருக்கிறேன். மாயாண்டி சித்தர் ஜீவ சமாதி இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து 25/6/2019 இந்த காணொளி எடுத்துகிட்ருக்கோம். 13ஆம் தேதி சாமியுடைய கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஆக 12 நாள் கழித்து இந்த காணொளியை பார்க்குறோம். இந்த இடம் வந்து சாமிக்குன்னு மிகப்பெரும் இடத்த கொடுத்தவர். இது இவருடைய சமாதி இடம். இது சமாதி இடம் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இவர் வீட்டில் தான் சாமி தங்கியிருந்திருக்காரு. அதனால மாயாண்டி சுவாமி, இடையமேலூர் மாயாண்டி சாமி வந்து நேதாஜியோட நட்பாக இருந்திருக்காருன்றதுனாலையும், பசுமன் முத்துராமலிங்கத்தவரோட நட்பாக இருந்திருக்காருன்ற காரணத்தினாலும் அவங்களுக்கெல்லாம் சிலை இங்கே வச்சுருக்காங்க. நல்லதே நடக்கும். இதுதான் கும்பாபிஷேகம் நடந்த அந்த அறையெல்லாம் இருக்கு. பின்னாடி வந்து இடம் நிறைய இருக்கு. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கிருஷ்ணன். கிருஷ்ணன். ஆ, அப்பா பேர் சின்னக்கருப்பன். சின்னக்கருப்பனா? உங்கள் வீட்டில் எவ்வளோ காலமாக இருந்தாங்க சாமி? 50 ஆண்டுகளாக இருந்துருக்காங்க. 50 ஆண்டு சின்ன பையனாக இருக்கும்போது இளமையிலேருந்தே தெரியும். உடல் இருந்துட்டாங்க. உங்கள் அப்பா அவரை பார்க்கும்போது அப்படி தான் இருந்தாங்க? அப்படி தான் இருந்தாங்க. நான் பார்க்கும்போது அதே நிலைமையில இருந்தாங்க. உங்கள் அப்பா அவரை சின்ன வயசில், அவருடைய சின்ன வயசில் பார்த்துருக்காரு. இந்த மாதிரி இந்த ஊரில் பார்த்தவங்க இன்னும் இருக்காங்களா? சின்ன வயசில் பார்த்தோம் இருக்கா? எப்படியோ சாமி இந்த ஊரில் 100 வருஷம் இருந்திருப்பாரோ அதுக்கு மேலே இருந்திருப்பாரு. 100 வருஷம் முன்னாடி இருந்திருப்பாங்க. சாமியோட சிறப்புகள் சொல்லுங்க. தமிழ் எப்பவுமே வந்தவங்களை வந்தவுடனே என்னை நினச்சி நீங்கள் எது வேணாலும் செய்யுங்கப்பா, நல்லபடியாக நடக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி வாழ்ந்த அந்த குடியில் எங்கே இருக்குது? இல்லை, ஊருக்குள்ளே இருக்குது. இடையமேலூர் ஊருக்குள்ளே அப்படி போகணுமா? ஊருக்கு முன்னாடி. பௌர்ணமி அமாவாசை அவங்க அடங்கா நட்ச உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் மாதம் எப்போ ராத்திரியில் பூஜை? மத்தனா அதெல்லாம் வந்து சாயங்காலம் பூஜை. இப்போ மண்டல பூஜை நடந்துகிட்டு இருக்கிறதுனால இப்போ தினம் சாயங்காலம் சாயங்கிறது. மண்டல பூஜை கட்டணம் இருக்குங்களா? ஆமாம், 2500 ரூபா. சரி. இன்னும் இப்போ 15 நாளாக இருக்குது, இன்னும் 23 நாள் இருக்குது. சரி.
என் தொடர்பு கொள்ள நம்பர் ஃபோன் நம்பர் 99 43 49 59 53 59 89 83 79 79 79. உங்கள் பேர் கிருஷ்ணன். கிருஷ்ணன் அப்பா பேர் சின்ன கருப்பன்ங்களா? உங்கள் இடத்துல தான் சாமி சமாதி இருக்காரு. ரொம்ப நன்றிங்க. அன்னதான கூடம் மிக பெரும் வசதிகளும் நல்ல சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் மிக அருமையான ஒரு சித்தர் சமாதி மிக அருமையாக நிர்வாகம் பண்ண செய்யப்படுகிறது. நல்ல இட வசதி, தண்ணீர் வசதி, கழிப்பறை குளியலறையெல்லாம் இருக்குது. பக்தர்கள் எப்போ வேணாலும் வந்து தங்கலாம். பௌர்ணமி அமாவாசை உத்திர நட்சத்திரத்தில் வர்றது மிக சிறப்பானது. வாய்ப்புள்ளவர்கள் மிக 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 அற்புதங்கள் செய்தவர் இந்த சித்தர். நேதாஜியோடையும் பசுமன் முத்துராமையும் மற்ற சித்தர்களோடும் முன்னாடியே இருந்திருக்காரு. சுமார் 300 ஆண்டுகள் அவர் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தவங்களாம் இவர் நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துருக்கேன், அப்பவும் அப்படி தான் இருந்திருக்கேன்னு இருக்கார். நிறைய அற்புதங்கள் இந்த ஊரில் செஞ்சவர். பல தான் பெற்ற சின்ன பெரும் தொகையெல்லாம் வந்து சதுரகிரியில் இருக்க சுந்தர மகாலிங்கம் அன்னதானத்திற்கு தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. சதுரகிரியை வளர்ச்சி செய்தவர் மிக மிக முக்கியமானவர் நம்முடைய சுவாமிகள். அங்கிருந்து மூலிகைகள்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு நோய் தீர்த்தவர். அதனால் அந்த மூலிகை எடுத்து வருகிற அந்த ஊர் மலைவாழ் மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்தவர். அவருடைய குடும்பங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சவர். இந்த மாதிரி சமூக நல அக்கறையுடையவர். சித்தராக இருந்தாலும் ஒரு சமூக நல அக்கறையோடு இருந்தவர் மாயாண்டி சாமிகள் இடையமேலூர். மாயாண்டி சாமின்னு நிறைய பேரில் இருக்காங்க. சூட்டுக்கோள் மாயாண்டி, கட்டிக்குள மாயாண்டின்ட்டு, இதில் வந்து இடையமேலூர் மாயாண்டி சாமிகள் மிக சிறப்பானவர், முக்கியமானவர்.